ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விமன் பாஷ்னேட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் குவாரண்டைனில் இந்த கொரோனாவில் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை நிறைய பேர் வீட்லேயே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி தான், கொஞ்சம் சிம்பிளாக வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்காக. நான் எப்படி என்னோடய சாமி ரூமெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன், எப்படி விநாயகர்லாம் டெக்கரேட் பண்ணேன் அப்படின்ற ஒரு வீடியோ தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் எங்கள் வீட்டு சாமி ரூம். இந்த சாமி ரூமை நான் இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக நான் வந்து கீழே விநாயகர் வைக்கிறதுக்காக இந்த ஷெல்ஃப் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நான் எப்படி டெக்கரேட் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நான் வந்து இந்த சாமி ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த சாமி ஃபோட்டோவை எல்லாமே நம்ம ஈர துணியால் தொடச்சிட்டு ஷெல்ஃபில் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நம்ம இதை அடுக்கலாம். லாஸ்ட் ஷெல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த கற்பூரம், அப்புறம் எண்ணெய், அப்புறம் வந்து சாம்பிராணி, அதுக்கு யூஸ் பண்ணுற கறி, இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ரெண்டு ஷெல்ஃபுமே நான் க்ளீன் பண்ணி பேப்பர் போட்டுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தான் நம்ம கீழே இருக்கக்கூடிய ரெண்டு ஷெல்ஃபுமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோஸ் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த நியூஸ் பேப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தான் நம்மளோட மேல் ஷெல்ஃபும் ரெடி ஆயிடுச்சு. விநாயகரை கீழே வைக்க போகிறேன். ஸோ விநாயகர் கீழே வைக்கிறப்போ வந்து பின்னாடி அந்த லாஸ்ட் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நமக்கு அசிங்கமாக தெரியும். ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ் மேக்கிங் பேப்பர் இருக்குது, அதை வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். மேலே மட்டும்தான் ஒட்ட போகிறேன், கீழே ஒட்ட போகிறதில்ல. அது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். அது நம்ம திங்ஸ் வேணும்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே இருக்க திங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போது நான் ஒட்ட போகிறேன். டபுள் சைட் டேப்பும் அப்புறம் செல்லோ டேப் ரெண்டுமே வச்சு நான் ஒட்ட போகிறேன். வாங்க, இதான் ஒட்டியாச்சு. பின்னாடி ஸ்க்ரீன் போட்டிருக்க மாதிரி ஒரு அழகான லுக் கிடைச்சிருக்கு. இவர் தான் வந்து எங்கள் வீட்டு விநாயகர். இவரை வந்து நான் ஒரு சில்வர் பிளேட்டில் வச்சுருக்கேன், இந்த பிளேஸில் வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு தீம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் களிமண் வச்சு விநாயகருடைய கூட வைக்க போகிறேன். இது நான் விநாயகர் வாங்குறப்பவே களிமண்ணும் கொஞ்சம் சேர்த்து நான் வாங்கினேன். இப்போ நம்ம இந்த கொடையை வைக்கலாம். இந்த விநாயகர் கூட பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு தடவை வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு டைம் விநாயகர் வாங்கிட்டு நான் வண்டியில் எடுத்துகிட்டு வரப்போ இந்த கொடை வந்து பறந்து போயிடுச்சு. இது எப்படி போச்சுன்னே தெரியல. திருப்பி உடனே போய் கொடை தேடி பார்த்த கிடைக்கல. உடனே இதே கொடை திருப்பி வாங்கிட்டேன். 40 ரூபீஸ் இது. இந்த விநாயகர் கொடை வந்து எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா நானே பண்ணியிருப்பேன். அதனால் இந்த கொடை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இந்த கொடை நம்ம வச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகான லுக் கிடைக்குது பாருங்கள். இந்த விநாயகர் கூட பக்கத்தில் ஒரு குட்டி விநாயகர் இருக்கார். இவர் மல்டிகிராஃப்டிங் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இவரோட ஸ்டேஜ் டெக்கரேஷன், இவரோட மேக்கிங் எல்லாமே அதில் இருக்குது. இவரை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இவரும் இதே மாதிரி ஒரு பிங்க் திங்கில் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. இவர் வந்து நான் இன்னும் பெருசாக பண்ணணும், இன்னும் ஹைட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு டைம் பத்தலை. இருந்தாலும் அவரும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கார். இப்போ இந்த ரெண்டு விநாயகர், இது கூட மேலே ஒரு விநாயகர் இருக்கார், மூணு விநாயகர் இருக்கார் மொத்தமாக. வாங்க நம்ம எல்லா விநாயகருமே டெக்கரேட் பண்ணலாம் அழகாக.
இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்இடி லைட்ஸ் வச்சு இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்க போகிறேன். எனக்கு லைட்டிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் இதே மாதிரி ரெண்டு சைட் ஃப்ளவர் வாஷ் வித் லைட்டிங் வச்சுருந்தேன், சூப்பராக இருந்தது. அதனால் லைட்டிங் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த எல்இடி லைட்ஸை வந்து அப்படியே தோரண மாதிரி நான் வந்து செலோடேப் போட்டு ரெண்டு ஷெல்ஃபுமே ஃபுல்லாக பேஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம் குத்து விளக்கு இருக்க எல்லா விளக்குமே நம்ம வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்கள் விஷ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி விநாயகர் வந்து எனக்கு பிடிச்ச இடத்துலலாம் போட்டு வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். விநாயகரோட தொப்புளில் வந்து ஒரு 5 ரூபி காயின் வைப்போம். அது எப்பயுமே அச்சு பிள்ளையாராக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அதனாலே ஃபுல்லாக சந்தனம் வச்சு அதில் 5 ரூபி காயின் வச்சுருந்தேன். இது வந்து ஆயிலெலாம் ஊற்றிட்டு திரிச்செல்லாம் நான் போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து எருக்க மாலை வந்து விநாயகருக்கு போட்டிருக்கேன். விநாயகருக்கு பூநூல் மாற்றிடலாம். இப்போ அருகம்புல் வந்து விநாயகருக்கு போடுவாங்க. ஸோ ரெண்டு சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன்னா அது ரொம்ப அதிகமாக வச்சுனா விநாயகர் ஃபேஸே கவர் ஆகிடும் சொல்லி நான் ரெண்டு சைடும் கொஞ்சம் வச்சுருக்கேன். விநாயகருக்கு வந்து பூ வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட விநாயகர் சூப்பராக ரெடி ஆகிட்டார். ஒரு சூப்பரான லைட்டிங் எஃபெக்டோடு ரொம்பவே அழகாக எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து விநாயகரை பச்சு படைக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் எப்படி மந்திரம்லாம் சொல்லி படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப்பும் உங்களுக்காக வாங்க பார்க்கலாம். சாம்பிராணி போடுறதுக்காக கறி எரிய வச்சிட்ருக்கேன். சாம்பிராணி எல்லாம் போட்டாச்சு. விநாயகர் மேலே இருக்கக்கூடிய விநாயகருக்கும் நம்ம பூநூல் இருக்க மாலை எல்லாமே போட்டாச்சு. கீழே இருக்க விநாயகருக்கும் நம்ம போட்டாச்சு. ஃபுல்லாக விளக்கேற்றியாச்சு. சாம்பிராணி எல்லாம் காட்டியாச்சு. விநாயகருக்கு கொழுக்கட்டை பண்ணியிருக்காங்க. இலை போட்டு அதில் வந்து தேங்காய் வெத்தலை பாக்கு பழம், அதில் வந்து ஃப்ரூட்ஸு, பொரி, அவல், விநாயகருக்கு பிடிச்ச லட்டு எல்லாமே வச்சுருக்கோம்.
எங்கள் வீட்டில் மூணு இலை போடுவாங்க சாமிக்கு. ஸோ ஒரு இலை வந்து விநாயகருக்கு பொரி அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதெல்லாம் வச்சாச்சு. இன்னும் ரெண்டு இலையில வந்து ரைஸ் வச்சாச்சு. ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரே இலையிலே வந்து ரெண்டுமே வச்சு படைப்பாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து தனியாக பிளேட்டில் வச்சுட்டு ஒரு இலை வச்சு படைப்பாங்க. அது மாதிரி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு வழக்கம் இருக்கும். நார்மலாக எங்கள் வீட்டில் எப்போ படைக்கிறதா இருந்தாலும் மூணு இலையில் ரைஸ் போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியே பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் சாம்பார் வடை பாயசம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இது கூட இன்னும் நிறைய டிஷ் பண்ணுவாங்க. எப்பயும் பண்ணுறதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணாங்க. பிகாஸ் என்ன, எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால ஸோ அவ்வளோவா பண்ணலை. கொஞ்சம் எப்பயும் பண்ணுறதை விட கொஞ்சம் கம்மியாகவே தான் பண்ணியிருந்தாங்க. இதுதான் எங்களோட விநாயகருடைய ஃபுல் வியூ. இப்படி தான் எங்களோட விநாயகர் சதுர்த்தி போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோவை. பாய்.